கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் தமிழகத்தில் முதல் முறையாக விட்ரோஸ் ஆட்டோமிஷின் இயந்திரம் உயிர் வேதியியல் துறை ஆய்வகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் ஆவாரம்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது. இந்த மருத்துவமனையில் உள்ள உயிர் வேதியியல் துறை ஆய்வகத்தில் தமிழகத்தின் முதன் முறையாக விட்ரோஸ் ஆட்டோமிஷின் HD 7600 எனும் இயந்திரத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இதனை SNR அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் ஸ்ரீ சுந்தர் மற்றும் கூட்டல் ஆர்த்தோ அமைப்பின் ஆசிய பசிபிக் துணைத் தலைவர் ஆனந்த் பாண்டே ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த கருவியின் செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சுந்தர் கூறியதாவது, மிக துல்லியமான மற்றும் நம்பகமான இரத்த பரிசோதனை அறிக்கைகளை மிக குறைந்த நேரத்தில் குறைந்த மாதிரி அளவுகளுடன் வழங்குவதற்காக இந்த அதிநவீன கருவிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவும், AI டெக்னாலஜியுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கருவி நோயாளிகளின் இரத்த மாதிரிகளை பரிசோதனை செய்து விரைவில் அதன் அறிக்கை முடிவுகளை வழங்கும் என்று கூறினார். மேம்பட்ட உயிர் வேதியியல் பகுப்பாய்வின் மைக்ரோ ஸ்லைடுகளில் பதிக்கப்பட்டுள்ள திடமான எதிர்வினைகளை இக்கருவி பயன்படுத்துகின்றது எனவும், இந்த முறை சோதனைகள் செயல்திறனை மேம்படுத்துவதுடன் துல்லியமாக அதன் முடிவுகளை தெரிவிக்கின்றது என்று கூறினார். அதிநவீன அமைப்புடன் இணைந்துள்ள ஆட்டோமிஷின் இயந்திரம் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்களின் சோதனைகளை மிகவும் திறமையாக செய்ய உதவுகின்றது என்று கூறிய அவர், சுற்றுச்சூழல் ரீதியாக மருத்துவமனைக்கு சுமார் 11 லட்சம் தண்ணீரை ஆண்டிற்கு சேமித்து தருவதுடன் திரவ கழிவுகளை கணிசமாக இக்கருவி குறைக்கும் என கூறினார். நோயாளிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த சுகாதார சேவைகளை வழங்குவதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை எப்பொழுதும் முனைப்பு காட்டி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக இந்த அதிநவீன இரத்த பரிசோதனை இயந்திரம் நிறுவப்பட்டது என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் SNR அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி ராம்குமார், மருத்துவ இயக்குநர் ராஜகோபால், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன், நோய் கண்டறிதல் துறை நிர்வாக இயக்குநர் துரைராஜ் மற்றும் மருத்துவமனை துறை சார்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு வந்து ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் இந்த புது மிஷின் குடில் ஆர்த்தோங்கிற மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா இந்த டயக்னோசிஸ் பண்ணுறக்கு ஒரு மாடர்ன் மிஷின், லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்திருக்கு. இதனால் வந்து வாட்டர் சேவிங்கும் ஜாஸ்தி, அக்யூரஸியும், அதாவது டயக்னோசிஸ் பண்ணும்போது ஒரு அக்யூரஸி லெவல் இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மேலும் டெக்னிக்கல் விஷயங்கள் வேணும்னா அவர் சொல்லுவார், லேப் இன்சார்ஜ் மிஸ்டர் துரைராஜ் அவர் வந்து பேசுவாருங்க.